த ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த காலத்துல ரேஷன் பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு. ரேஷன் பொருளை வாங்க முடியாமையும் ரேஷன்ல நடக்கிற ஊழல தடுக்க முடியாமையும் மக்கள் ரொம்பவே அவதிப்பட்டு இருக்காங்க. அந்த வகையில மத்திய உணவுத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பஸ்வான் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு. அது என்ன திட்டம்னா ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு. இது என்ன திட்டம்னு விரிவா பார்ப்போம். நாடு முழுவதும் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு என்ற திட்டத்தை அமல்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக மத்திய உணவுத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பஸ்வான் தெரிவிச்சிருக்காரு. இந்த திட்டத்தின் மூலமா எந்த ரேஷன் கடையிலையும் மானிய விலையில ரேஷன் பொருட்களை வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரேஷன் கார்டு மட்டும் இருந்தா போதும், வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாடு முழுவதும் உள்ள ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் ஒவ்வொரு வகையான ரேஷன் கார்டுகள் மூலம் அரசு உதவி பொருட்கள் மானிய விலையெல்லாம் வழங்கப்பட்டு இருக்கு. இந்த திட்டத்தை நீக்கிட்டு ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு அந்த திட்டத்தை அமல்படுத்துறதுக்காக மாநிலங்கள்ல இருந்து அந்தந்த மாநிலங்களுக்கு தேவையான ரேஷன் பொருட்கள் எந்த மாதிரி போகணுங்கிற தகவலை பெற்று வச்சிருக்காங்க. டெல்லியில மத்திய உணவுத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பஸ்வான் நடத்திய கூட்டத்துல மாநிலம் சார்ந்த அனைத்து உணவுத்துறை அமைச்சர்களும் கலந்துகிட்டாங்க. அதுல எல்லா மாநிலத்துக்கும் ஒரே வகையான ரேஷன் கார்டை அமல்படுத்துறதுக்கான திட்டம் பேசப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தை ஏற்கனவே கேரளா, ஆந்திரா, குஜராத் போன்ற 10 மாநிலங்கள்ல சோதனை ரீதியா அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இது சரியாக நடந்துச்சுன்னா மற்ற எல்லா மாநிலங்கள்லயும் அமல்படுத்த உள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. தற்போது இந்த பொது விநியோக திட்டத்தின் மூலம் இந்தியாவின் சுமார் 81 கோடி பேர் மக்கள் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வாங்கி ரொம்பவே பயனடைஞ்சிட்டு வராங்க. இந்த ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தின் மூலமா ஊழல்கள் மற்றும் ரேஷன் பொருட்களை நடக்கிற முறைகேடுகளை அறவே தடுக்க முடியும் அப்படின்னு மத்திய உணவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. இந்த திட்டத்தின் மூலமா மக்கள் ரொம்பவே பயனடைவாங்கன்னு ராம்விலாஸ் சொல்லியிருக்காரு. மேலும் வாழ்வாதாரத்துக்காக பிழைப்புக்காகவும் வெளியூர் சென்று வாழ்ந்து அங்க தங்கி இருக்கிறவங்களுக்கு இங்க முகவரியில இருக்கிற ரேஷன் பொருட்களை வாங்க முடியாத ஒரு நிலை இப்ப நிறையவே ஏற்பட்டிருக்கு. அதை தடுக்கிறதுக்காகவே இந்த திட்டம் முழுக்க முழுக்க கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது ஏழை எளிய மக்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இந்த திட்டம் சரியானதா இருந்தாலும் இது ஒரு நல்ல வழியில கொண்டு போகணுங்கிறது மக்களோட கோரிக்கையா இருக்கு. வெளி மாநிலங்கள்ல இருந்து வரவங்களுக்காக உணவு எல்லாம் போச்சுன்னா உள்ள இருக்கிறவங்களுக்கு எந்த உணவு கிடைக்கும், அப்ப உணவு பற்றாக்குறை வராதா, அந்த மாதிரி கேள்விகளும் எழுது. இத பற்றி திராவிட கழக தலைவர் கி வீரமணி என்ன சொல்றாருன்னா, ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் போய் இப்ப ஒரே குடும்ப அட்டையும் வந்துருச்சு. இது மூலமா ஒற்றையாட்சிதான் நடைபெறும். இத தமிழக அரசு அப்படியே தலையாட்டி கேட்டாம இத ஆலோசித்து முடிவு எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இந்த திட்டம் ஒரு சரியான முடிவா இருந்தாலும் அந்தந்த மாநிலங்கள்ல அந்தந்த உணவுகள் அந்தந்த உதவி பொருட்கள் எல்லாம் கரெக்டா இருக்காங்கிற ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டதுக்கு அப்புறம் இந்த திட்டத்தை தொடங்கினா நல்லா இருக்குங்கிறது மக்களோட கருத்து. மேலும் இது போன்ற செய்திகளுக்காக த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.